ஸோ இந்த வருஷம் ஒரு பக்கம் உங்களுக்கு சார்பேட்டா, இன்னொரு பக்கம் ரைட்டரு, அடுத்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, எல்லாரும் இது காத்துட்டு இருக்கிறது வலிமை. அதை பற்றி ஒன் இண்டியா ஃபில்மி பீட் ரசிகர்களே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிஎம் சுந்தர் அவர்களே, இது என்ன 2021 உங்களுக்குன்னே சில படங்கள் இப்படி அமையுதா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வாக்கு பழிக்குது, பழிச்சிட்டு இருக்கோம், பழிக்கும்னு நினைக்கிறேன். அட்டகாசமான கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு அமையுது. அது பர்டிகுலராக ஒரு பக்கம் சார்பேட்டான்னா, இன்னொரு பக்கம் ரைட்டர் வந்து தமிழகமெங்கும் இப்போ இந்த கதாபாத்திரம் பேசப்பட்டிருக்கு. இந்த வக்கீல் கோட்டை போடும்போதும் உங்களுடைய நடை உடை அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு செம்ம மரியாதை கொடுத்துட்டீங்க, எப்படி இருந்தது? இல்லை, அது வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு அதோட நான் ஒன்றி வாழ்ந்துருக்கேன்னு தான் சொல்லணும். அது அந்த மாதிரி ஒரு லாயரை வந்து நீங்கள் கேஷுவலாக பண்ணுற லாயரை வந்து படத்தில் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரில. என்னோடய பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு அது தெரியும். அந்த அளவுக்கு அது டெப்த்தை ஹோம்ஒர்க் பண்ணி அவ்வளோ கேஷுவலாக நார்மலாக எப்படி இருப்பாங்களோ ஒரு லாயர் அந்த மாதிரி நான் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது உங்களுடைய ஆக்டிங். ஆக்டிங்னே சொல்ல முடியாது, ரியாக்டிங். ஆமாம், அப்படியே இருந்தேன். ஐ லிவ்ட் தி கேரக்டர். ஆமாம். ஸோ ரஞ்சித் சார் செட்டுக்கெலாம் வந்து ஏதாவது சொன்னாரா இந்த கேரக்டரை பார்த்துட்டு? ஏன்னா அவர் தான் இந்த இல்லை இந்த கதை இந்த கேரக்டரை ரெக்கமெண்ட் பண்ணதே அவர் தான். சரி, ரெக்கமெண்ட் பண்ணி சுந்தரன் நான் போட்டிருக்கேன்னு சொன்னது அவர் தான். ஓகே. அதனால் டேரக்டர் கூப்பிட்டார், ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு எனக்கு கொடுக்க ஸ்கிரிப்டை கொடுத்துட்டார். கொடுத்தானா இந்த படிங்க, என்ன படிச்சு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் கேரக்டர் பேர் மருந்து முத்து நீங்கள் பாருங்கன்னா படித்தேன். இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி அப்படி வந்தது அந்த கேரக்டர், மருதமுத்து கேரக்டர், லாயர் கேரக்டர். ஸோ இதில் பர்டிகுலராக ஒர்க்கிங் வித் சமுத்திரக்கண்ணி சார், ஏன்னா அவர் கூட தான் நீங்கள் நிறைய ஷார்ட்ஸு, அவர் கூட தான் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. எப்படி இருந்தது அவர் கூட கோ ஆர்டிஸ்ட்? அவர் வந்து டேரக்டர், பேசிக்கலி டேரக்டர் கம் ஆக்டர். இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவரோட இன்புட் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஒரு கோ ஆர்டிஸ்டாக நம்ம வந்து நிற்கும் போது அவர் வந்து இது இப்படி இப்படி இப்படிலாம் இது பண்ணிட்டால் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சஜஷன் சொல்ல முடியாது. அவர் வந்து கொஞ்சம் அப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு ஃபேஸிங் த கேமரா ஆர் ஓவர் த ஷோல்டர் வரும்போதெல்லாம் அவர் வந்து அவரோட கோஆப்ரேஷன், அவரோட சஜஷன்ஸ் எல்லாம் அன்செட்டாக அதெல்லாம் இருக்குது. டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ கிரேட் ஆக்டர். சூப்பர். இந்த வருஷம் 2021 பர்டிகுலராக நம்ம ஜெய்பீம் பற்றி பேசியாகணும். அதோட கிளைமேக்ஸ் காட்சி, சூர்யா சார் ஒரு சின்ன பொண்ணை பார்த்து அப்படின்னு ஒரு சின்ன லுக்கில் ஒரு உலகத்தில் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு உண்டான இதை கொடுப்பாரு. நீங்கள் அதே மாதிரி இங்கே கடைசியாக ஒரு வாக்கு வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை பார்த்து ஒரு கொடுக்குறாது, இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கரெக்ட். இது வந்து நம்ம வந்து ஒரு பண்ண முடியும், தங்கராஜ் தான் யாராவது ஜெயிலில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பண்ண முடியும்னு நம்மளை பேச்சு கேட்காம தான் இந்த மாதிரி ஆகிட்டார். நான் பண்ண வேணாம்னு சொன்னேன், அவர் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் இது பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து மருதமுத்துன்ற லாயர் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிற ஒரு ஜூனியரை வந்து நம்ம வந்து எடுத்து நிலத்து நான் இருக்கேன் நீ ஏறி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நமக்கு வந்து அது வந்து பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த லாயரோட கான்ஃபிடென்ஸு, அந்த ஒரு விஷயம் அதுதான். கண்டிப்பாக. ஸோ இந்த வருஷம் ஒரு பக்கம் உங்களுக்கு சார்பேட்டா, இன்னொரு பக்கம் ரைட்டரு, அடுத்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, எல்லாரும் இது காத்துட்ருக்கிறது வலிமை. அதை பற்றி எந்த சீக்கிரம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டேன் அதை பற்றி நான். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறட்டும். தேங்க்யூ. கடைசியாக ஒரு கேள்வி, இந்த படம் ரைட்டர் பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தனியாக ஒரு சங்கம் அமைக்கணும் அப்படிங்கிறதான் அதோட மெயின்? இல்லை இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அந்த கிரேடுக்கு வந்து இருக்குது. ஆக்சுவலாக லோயர் கிரேட் ஆஃபீஸர்ஸ் லைக் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு தான் கிடையாது. இந்த கண்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து அதுதான், அதுக்காக தான் இந்த தங்கராஜன்ற கேரக்டர் வந்து போராடுது. போராடினோடனே அதை வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயங்கள்லாம் படத்தில் பார்த்தீங்க. பட் ஒரு லாயர் மூலயமா தான் அதை பண்ண முடியும். கரெக்டாக கோர்ட் கேஸில் போகிறது வர்றது ஹேண்டில் பண்ணுறது, அதோட லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து லா, ரூல் ஆஃப் லா, அது மூலயமா தான் அது பண்ண முடியும். அந்த ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படி தான் அது பண்ணால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். கிளைமேக்ஸ்லேயும் இது பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து அவரோட ஜூனியரை சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வக்கீல் பேசின வசனங்கள் இருக்குல்ல, தமிழகம் எங்கும் பல வக்கீல்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சங்கம் உருவாகணும்னு பல பெட்டிஷன்கள் வரணும். அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னதோட எல்லாத்தோட ஆசையும். ஒன் இண்டியா சார்பாக, ஃபில்மி பீட் டீம் சார்பாக உங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுக்கும் அந்த கேரக்டருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஒன் இண்டியா வியூவர்ஸ். தேங்க்யூ.